இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க செங்குந்தர் முதலியார் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம். நாம வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். நம்மளுடைய செங்குந்தர் வரலாற்று தொகுப்பு வீடியோக்கள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செங்குந்தர் முதலியார் சமுதாயத்தில் பிறந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர்னு சொல்லலாம், அல்லது ஒரு மாபெரும் தலைவர்னு சொல்லலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா, தமிழ் மக்களால் என்றுமே போற்றப்பட வேண்டிய, என்றுமே மதிக்கப்பட வேண்டிய, என்றுமே வணங்கப்பட வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கொடைவள்ளலை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் கூட சொல்லலாம். சரிங்களா, இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்எல்சி அல்லது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் என்று அழைக்கப்படும், நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்களின் தந்தை என்று அழைக்கப்படும் ராவ் பகதூர் ஜம்புலிங்கம் முதலியார் ஐயா அவர்களை பத்தி தான் நீங்க நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இப்போ எல்லாருக்குமே வந்து ஜம்புலிங்கம் முதலியார் ஐயா அப்படின்னு சொன்னாலே வந்து ஞாபகம் வருது வந்து அவருடைய சொந்த நிலத்திலிருந்து கிட்டத்தட்ட 620 ஏக்கர் நிலத்தை நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் ஆரம்பிக்கிறதுக்காக நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு தானமாக கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு கொடைவள்ளல் அப்படிங்கிறது தான். ஆனால் வந்து இதை தவிர வந்து ஜம்புலிங்க முதலியார் ஐயா அவர்கள் வந்து இன்னும் பல முக்கியமான பதவிகள், பட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய பொறுப்புகள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நல்ல சமூக சேவைகள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது வந்து நம்ம வந்து ஜம்புலிங்கம் ஐயா அவர்கள் வந்து வாழ்ந்த காலப்பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காலத்தில் கடலூர் மாவட்டத்தில் தாலுக் போர்டு மெம்பராகவும் இருந்திருக்காங்க, தாலுக் போர்டு தலைவராகவும் ஐயா அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் ரெண்டும் சேர்த்து தென்னார்காடு மாவட்டம்னு அழைக்கப்பட்டுச்சு. ஸோ தென்னார்காடு மாவட்டத்தில் வந்து ஜில்லா போர்டு மெம்பராக இருந்திருக்காங்க, ஜில்லா போர்டு தலைவராகவும் இருந்திருக்காங்க, கடலூர் நகரமன்ற மெம்பராகவும் இருந்திருக்காங்க, கடலூர் நகரமன்ற தலைவராகவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்குப்பம் பேரூராட்சி தலைவராக பல வருடங்கள் வந்து ஐயா அவர்கள் வந்து பதவி வகிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த காலப்பகுதி, அதாவது வந்து நெல்லிக்குப்பம் பேரூராட்சி தலைவர் ஐயா அவர்கள் இருந்த காலப்பகுதியில் தான் வந்து நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலை வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இதை வந்து முக்கியமாக கொண்டு வந்ததே வந்து நம்ம ஜம்புலிங்க முதலியார் ஐயா அவர்கள் தான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் வந்து ஐயா அவர்களுடைய காலத்தில் அந்த ஊரில் இருந்த மக்கள் பலர் வந்து சரியான வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, வறுமையில் இருந்தாங்க. ஸோ இதற்கு வந்து ஒரே ஒரு தீர்வு சரியான வேலை வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்குறது. ஸோ இதற்காக வந்து முழு மூச்சா இறங்கி தன்னுடைய சொந்த முயற்சியில் வந்து இந்த நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலை அல்லது இஐடி பெரிய வந்து உருவாக்கி கொடுத்த ஜம்புலிங்க முதலியார் ஐயா அவர்கள் தான். ஸோ அந்த இஐடி பெரிய வந்து கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இதற்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சிறப்பான ஒரு சேவை இருக்கு. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடலூர் டு சேலம் ரயில்வே. ஸோ இந்த கடலூர் டு சேலம் ரயில்வே உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது ஜம்புலிங்க முதலியார் ஐயா அவர்கள் தான். இதற்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து கடலூர்லேருந்து சேலம் மாவட்டத்துக்கு வந்து தங்களுடைய விவசாய உற்பத்தி பொருட்களை வந்து கொண்டு போகிறதுக்கு விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இதற்கு வந்து ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா வந்து ரயில்வே கொண்டு வருது. ஸோ இதை வந்து கொண்டு வர சொல்லி ஜம்புலிங்க முதலியார் ஐயா அவர்கள் வந்து அப்போ இருந்த வெள்ளையர் அரசாங்கத்தை வந்து போய் கேட்டாங்க. ஆனால் வந்து அந்த அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வந்து அவங்களுக்கு இதிலிருந்து போதிய வருமானம் வராது, அதனால வந்து எங்களால் வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜம்புலிங்க ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு வருமானம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து அந்த வெள்ளையர் அரசாங்கம், அதாவது ஆங்கிலேயர் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறைஞ்சது வந்து 100 பேராவது வந்து தினமும் வந்து டிராவல் பண்ணும், பயணம் பண்ணணும், அப்போ தான் வந்து எங்களால் அது கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கும் வந்து ஐயா அவர்கள் வந்து நீங்கள் வேலையை ஆரம்பிங்க, 100 பேர் வந்து பயணம் பண்ணுவாங்கன்னு வந்து வாக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இதை நடத்தி காட்டுறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய பண்ணையில் வேலை செய்கிற கிட்டத்தட்ட 100 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 100 பேருக்கு வந்து முழு நேர வேலையாக காலையிலேருந்து கடலூர்லேருந்து சேலம் போகணும், அதுக்கு சேலத்துலேருந்து கடலூருக்கு வரணும், இதையே வந்து வேலையாக கொடுத்தாங்க. இதற்கு வந்து முழு செலவையும் வந்து ஜம்புலிங்க முதலியார் ஐயா அவர்களை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் இல்ல, 2 வருஷம் வந்து ஐயா அவர்கள் வந்து தொடர்ந்து பண்ணாங்க. இதற்கப்புறம் தான் வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து இந்த கடலூர் டு சேலம் ரயில்வே வந்து பாவிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நிரந்தரப்படுத்தப்பட்டது. சரிங்களா, இதற்கப்புறம் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு சேவை இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், புவனகிரி வெள்ளாறு தெரியும். அந்த வெள்ளாற்றுக்கு குறுக்க இருக்க பாலம் வந்து அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து பயணம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்து, சிரமப்படுறதை பார்த்துட்டு ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய சொந்த முயற்சினால வந்து அந்த பாலத்தை வந்து அமைச்சு கொடுத்தாங்க. அந்த பாலம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாவனையில இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. அதாவது எல்லாருமே வந்து நெய்வேலி பக்கத்தில் வந்து மந்தாரக்குப்பம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மந்தாரக்குப்பத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் வந்து ஊர் நிலம் இருந்துச்சு. அதாவது விவசாயத்திற்கு பயன்படாத ஊர் நிலம். ஸோ இந்த 2000 ஏக்கர் ஊர் நிலத்தையும் வந்து ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய முழு முயற்சியால் பயன்படுத்தி விவசாயத்துக்கு பயன்பெறும் நிலமாக வந்து மாற்றி மக்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து பல விவசாயிகள் வந்து பயனடைஞ்சாங்க. ஸோ இதனால வந்து நம்ம எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வந்து ஐயா அவர்கள் வந்து சமுதாய சேவை மட்டுமல்ல, பொது சேவை மட்டுமல்ல, விவசாயத்துக்கும் வந்து ஒரு மாபெரும் ஒரு சேவை பண்ணியிருக்காங்க. ஒரு பெரும் ஒரு பணியாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு நபர் தான் வந்து ஜம்புலிங்கம் முதலியார் ஐயா அவர்கள். சரிங்களா, இதை தவிர வந்து எல்லாருமே கேட்பாங்க, அப்போ ஐயா அவர்கள் வந்து பொது சேவை மட்டும்தான் பண்ணாங்களா, வேற எதுவும் பண்ணல அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுவும் இருக்கு. அதாவது வந்து ஐயா அவர்கள் வாழ்ந்த காலப்பகுதியில் வந்து அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக வதையை விளங்கியிருக்காங்க. இதற்கு வந்து சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் வந்து மிக புகழ்பெற்ற பாட்டலீஸ்வரர் கோயில் இருக்கு. ஸோ இந்த கோயிலில் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே வந்து ஐயா அவர்கள் வந்து அருங்காவலர் குழு தலைவராக, அதாவது தர்மகர்த்தாவை வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கும் அந்த கடலூர் மாவட்டத்தில் சுற்றி இருக்க பல கோயில்களுக்கு வந்து இன்னும் பல நல்ல சேவைகளை வந்து ஐயா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து இவருடைய ஆன்மீக பற்றையும் வந்து காட்டுது. இப்போ வந்து நம்ம இதை தவிர நம்மளுடைய நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். ஸோ ஐயா அவர்கள் வந்து 1932 அந்த காலப்பகுதியில் வந்து தன்னுடைய தோட்டத்தில்
இந்த ஒரு கிணறு அமைச்சாங்க. அதாவது வந்து விவசாயத்துக்கு தேவையான ஒரு கிணறு வந்து அமைச்சாங்க. ஸோ அந்த கிணறு தோன்றப்போ வந்து அதில் வந்து ஒரு பழுப்பு நிற திரவம் வந்து வரது வந்து கவனிச்சாங்க. ஒரு படிமத்தோடு ஒரு திரவம் வந்து தோன்றதை வந்து கவனிச்சாங்க. ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அப்போ இருந்த ஆங்கிலேயர் அரசாங்கத்தை கொண்டு போனாங்க. ஆனால் வந்து ஆங்கிலேயர் அரசாங்கம் வந்து இதை வந்து கண்டுக்கல, இதை வந்து இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய முழு முயற்சியால் தன்னுடைய சொந்த செலவில் வந்து இதை வந்து ஆராய்ச்சிக்கு அனுப்பி இது வந்து பழுப்பு நிலக்கரி அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போயே வந்து கோரிக்கை வச்சாங்க நிலக்கரி சுரங்கம் ஆரம்பிக்கணும். ஆனால் வந்து இதை வந்து யாருமே ஏற்றுக்காதனால 1947 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது நம்மளுடைய இந்திய தேசத்தின் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து அப்போ இருந்த ராஜாதி அரசாங்கம் அவர்கிட்ட வந்து போய் கேட்டாங்க, அதை வந்து நம்ம வந்து நிலக்கரி சுரங்கம் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு. அதையும் வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு. அதன் பின்னர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களுடைய காலப்பகுதியில் காமராஜர் ஐயாவுடைய உதவியினோட சேர்ந்து தான் வந்து இந்த நிலக்கரி சுரங்கத்தை வந்து ஐயா அவர்கள் வந்து நிறுவினாங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காமராஜர் ஐயா காலத்தில் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அரசாங்கம் தான் இருந்துச்சு, அவர் தான் பிரதமராக இருந்தார். ஸோ அந்த காலப்பகுதியில் நேரு அவர்கள் வந்து இதை வந்து கேள்விப்பட்டு இதை வந்து நிராகரிச்சிட்டார். என்ன ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்திலேயே வந்து இந்த நிலக்கரி சுரங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் தேவைப்படுச்சு இந்திய ரூபாய் மதிப்பில், சரிங்களா. இதை வந்து ஃபண்டிங் பண்ண முடியாது, அதாவது பணம் கொடுக்க முடியாது, செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, செலவு அதிகம் அப்படின்ட்டுன்னு. இதற்கு வந்து ஒரே ஒரு தீர்வாக வந்து ஜம்லிங்கம் ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வந்து என்னுடைய சொந்த நிலத்திலிருந்து கிட்டத்தட்ட 620 ஏக்கர் வந்து நான் எழுதி கொடுக்குறேன், நம்ம நாட்டுக்காக நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து நிலக்கரி சுரங்கம் வந்து ஆரம்பிங்க, நம்ம மக்கள் எல்லாரும் பயன்பெறணும், எல்லாரும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த நிலத்திலிருந்து கிட்டத்தட்ட 620 ஏக்கர் வந்து எழுதி கொடுத்தாங்க. இதை வச்சு தான் வந்து இந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் வந்து, அதாவது NLC வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு, சரிங்களா. இப்போதைக்கு வந்து நம்ம நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தினுடைய இப்போ இருக்க அந்த மதிப்பை வந்து நம்ம பார்த்தோம்னா, அதாவது இந்திய ரூபாயில் பார்த்தோம்னா, இன்னைய மதிப்பில் வந்து கிட்டத்தட்ட வந்து 2500 கோடி ரூபா வருது அந்த 620 ஏக்கர் நிலம், சரிங்களா. இதை தவிர வந்து நம்மளுடைய தென்னிந்தியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம், தென்னிந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 80% அதிகமான மின்சாரம் வந்து உற்பத்தி ஆகிற வந்து அனல் மின்னில், சரிங்களா, அனல் மின் நிலையங்கள் இருந்தால் உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பழுப்பு நிலக்கரியும் வந்து போய் சேர்றது வந்து இந்த ஜம்புலிங்கம் ஐயா அவர்களால் கொடுக்கப்பட்டு தானமாக கொடுக்கப்பட்ட நிலத்தில் உருவான நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலிருந்து தான் வந்து போய் சேருது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து 1000 மக்கள் வந்து வேலை வாய்ப்பு பெற்று எல்லாருமே வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1000 குடும்பங்கள் வீட்டில் வந்து விளக்கறிஞ்சிச்சு, அதாவது வெளிச்சம் கிடைச்சிச்சுன்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு நபர் தான் வந்து நம்ம ஜம்புலிங்கம் முதலியார் ஐயா அவர்கள்ங்கிறது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல், அதாவது வந்து ஜம்புலிங்கம் முதலியார் ஐயா பற்றின இந்த தகவல் வந்து நம்ம சொந்தங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பற்றாது, எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். உங்களை நண்பர்களாக இருக்கலாம், இதை பற்றி தெரியாத சொந்தங்களாக இருக்கலாம், எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொன்னான கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதன் மூலமாக வந்து இன்னும் சிறப்பான தரமான வீடியோகளை நம்ம சமுதாய மக்களுக்காக வந்து நம்ம கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்துக்கிறது ரொம்ப நன்றி, வணக்கம்.